ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். அன்பு பாக்கியவான்களாகிய உங்களை குரு பயிற்சி சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 18 தேதிக்கு ஆங்கில தேதி 4/10/2018 வியாழக்கிழமை நாளிகையில் 40 நாளிகைக்கு கடிகார மணிப்படி இரவு, அதாவது சரியாக இரவு 10:05 விசாக நட்சத்திரம் 3 துலாம் ராசியிலிருந்து, அதே விசாக நட்சத்திரம் 4 விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஜாதகத்தை நம்புகிறோமோ இல்லையோ, சாமியை நம்புகிறோமோ இல்லையோ, என்ன தான் சொல்கிறாங்க இந்த குரு பயிற்சியில், நம்ம ராசிக்கு என்ன தான் சொல்லு நல்லது சொல்லுவாங்களா அல்லது கெடுதல் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்களும் நம்பிக்கை இல்லாத பாக்கியவான்களும் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக அனுகிரகமாக இந்த குரு பயிற்சியுடைய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி அனைவருமே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாக குரு பகவானுக்கு நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் நவ கிரகங்களிலேயே அணு கிரகமாகவும் அற்புதமான அமைப்பு குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. 9 நவ கிரகங்களில் முழு சுபர் அப்படிங்கிற மிகப்பெரிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் ஒருவர் மட்டும் நல்ல நிலையில் இருந்தார்னு வைங்களே, அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து ஜெயிச்சு விடுத்து வந்து தனிப்பட்ட முறையில் கர்ஜனையோடு, அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் இந்த குரு பகவான் மூலமாகவே நிச்சயமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் மன்னவன், பொன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகளுக்கு தகுதியானவராக இருந்துகிட்ருக்கிறாருங்க. பொதுவாக திருமணம் பண்ணுறதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண், அதாவது பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ யாரோ ஒருவருக்கு குருபலம் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஏன் குருபலம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, பொதுவாக குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணணும்னு வைங்களே, அந்த குடும்பத்தில் இடையில வந்து அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனை வேணால் வரலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பிரிவு வராமல் காக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இந்த குரு பகவானுக்கும் குரு பலத்திற்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஜாதகம் பார்க்கும்போது நிறைய இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, குரு பலம் இருக்கும்பொழுது திருமணம் பண்ணுங்க, இந்த பொண்ணுக்கு குரு பலம் வந்தாச்சு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இன்னும் சில இடத்துல ராசி பலன் சொல்லும்பொழுதே இப்போ குரு பலம் வந்தாச்சு, குரு பலம் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அதாவது பணிவான வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருபலம் அப்படிங்கிறது 5 உள்ளவருக்கும் வரும், 50 பெரியவருக்கும் வரும், 80 முதியவருக்கும் வரும். அதனால் குருபலம் வர்றவங்க எல்லாமே கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி கிடையாது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு குருபலம் வரும்பொழுது திருமணம் பண்ணலாம், குடும்பம் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த விதியை இந்த நேரத்தில் வந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த குரு பகவான் வந்து ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது சுப கிரகங்களுடைய அனுகிரகத்தோடவோ இருந்துன்னு வைங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பங்களை துடை தெரிந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயரங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உறுதிபட தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும்பொழுது, அதாவது மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்பொழுது இந்த குரு பகவானுடைய அருமை உங்களுக்கு பெருமையாகவே தெரியும். இப்போது இந்த குரு பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத விட, பொதுவாகவே இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் தான் இருக்கிற இடத்த விட பார்வை செய்யக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள சாஸ்தாங்கமான உண்மை. அந்த வகையில் குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலிருந்து
ஐந்து ஏழு ஒன்பதாவது இடங்களை வந்து பார்வை செய்வார். அப்படி பார்க்கக்கூடிய இடங்கள் ஐந்தாம் இடங்கிறது பொதுவாகவே புத்தரஸ்தானம், ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம், ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய சிறப்பு இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய இடங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பலன் அதிகம், அதே மாதிரி நல்ல சுப பலன் அதிகம் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற இந்த குரு பகவான், இந்த மாதிரியான சிறப்புகளுக்கு தகுந்த இந்த குரு பயிற்சி 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்குவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களில் பொது பலன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கு கண்டிப்பாக இந்தியாவில் வந்து நாட்டு நடப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஓரளவு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும். அதே சமயம் சிரியா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகளில் வந்து பெரும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, சிரியா சம்பந்தப்பட்ட நாடுகளில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் போன்ற ஒரு சூழ்நிலை, அதே சமயத்தில் இயற்கை சம்பந்தப்பட்ட வகையில் இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கக்கூடியது, பருவம் தவறி மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் அப்படிங்கிறத விட ஆசைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். தேவையான ஆசைகள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத ஆசைகளும் அதிகரிக்கக்கூடிய அளவில் தான் விருச்சிக ராசியில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடி மட்டத்தில் உள்ளவங்க திடீர்னு உயர் மட்டத்துக்கு செல்லக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் இந்த குரு பயிற்சியால் ஏற்படுது. அரசியலில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்குதோ இல்லையோ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலையிலிருந்து விலகி பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாகவே அமையுது, பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன முகம் தெரியாத நபர்கள் கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டான சிறப்பு. இந்த மாதிரியான பொது பலன்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இயற்கை சீற்றங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு நம்ம ராசிக்கு எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஆவல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய சொந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சியா அல்லது நெகிழ்ச்சியா அல்லது வளர்ச்சியா, இந்த விஷயங்களை நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே குரு பகவான் வந்து ஒரு வருடம், அதாவது துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து ஒரு வருடத்திற்கு விருச்சிக ராசியில் இருப்பாருங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாகவே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சம்பந்தப்பட்டதுனாலே குரு மங்கள யோகம், செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற இரண்டு யோகங்கள் வருது. இந்த இரண்டு யோகங்களோடு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அனைத்து ராசிக்கும் எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு விரிவாக பார்க்கலாம்.